வாக்கு மனங்களுக்கு அருள். தர்மத்திலிருந்து மோக்ஷம் வரை ஜீவராசிகளை லட்சக்கணக்கான இனமாக சிருஷ்டித்திருக்கிற ஈஸ்வரன் இந்த மனுஷ்ய ஜாதிக்கு மாத்திரம் கொடுத்திருக்கிறது வாக்கு. அந்த வாக்கை உண்டாக்குகிறவர் விக்னேஸ்வரர் என்றே தமிழ் பாட்டி தமிழ் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாள். வாக்குண்டாம் என்று அவள் ஆரம்பித்ததே அந்த நூலுக்கு பெயராகிவிட்டது. புலவர்கள் மட்டும் அதை மூதுரை என்கிறார்கள். வாக்கு மாதிரியே நல்ல மனசு கெட்ட மனசு என்று பிரிக்க முடியாமல் இன்ஸ்டிங்டின் மேலேயே ஏதோ ஒரு உள்ளுணர்ச்சி, ஒவ்வொரு இயற்கை வேகங்கள் இவற்றின் மேலேயே பாக்கி அத்தனை பிராணி வர்க்கமும் ஜீவித்து கொண்டிருக்க இந்த மனுஷ ஜாதிக்கு மாத்திரமே நல்லது கெட்டது என்று பாகுபடுத்தி கொள்ள சக்தியும் அதிலே ஏதோ ஒன்றில் போகிற சுதந்திரமும் படைத்த மனசை ஈஸ்வரன் கொடுத்திருக்கிறார். இதில் மனசு நல்லதிலேயே போகும்படியாக நல்ல மனம் உண்டாம் என்னும்படியாக அனுகிரகித்திருக்கிறவர் விக்னேஸ்வரர்தான் என்று குழந்தை பிராயத்திலேயே தமிழ் மக்களுக்கு ஔவை பாட்டி காட்டி கொடுத்திருக்கிறாள். நல்லதாக நம்முடைய மனசு உருவாகி அது நல்ல வாக்காகவே பேசணுமானால் அதற்கு மனோ வாக்குகள் போக வேண்டிய நல்ல வழியை தெரிவிக்க வேணும். அந்த நல்ல வழிக்குத்தான் தர்ம மார்க்கம் என்று பெயர். தர்ம மார்க்கம் என்று பெயர். அந்த மார்க்கத்திற்கு போட்டு கொடுப்பதாக நல்வழி என்றும் ஒரு உபதேச நூல் அந்த பாட்டி கொடுத்திருக்கிறாள். அதிலேயும் ஆரம்பத்தில் விக்னேஸ்வரரைத்தான் பிரார்த்திக்கிறாள். அதுதான் பாலும் தெளிதேனும் பாடல். நான் உனக்கு நாலு வஸ்து தரேன், பதிலுக்கு எனக்கு மூணு கொடுத்தா போரும் என வேடிக்கையாக பாடியிருக்கிறாள். குழந்தை சுவாமியோலியோ அதனாலே வேடிக்கையாக கணக்கு காட்டி ஏமாற்றி விடலாம் என்று. இங்கே அவள் பிள்ளையாரிடம் முத்தமிழ் யாசிக்கிறதற்கு அவர் மேருமலையில் முத்தமிழ் எழுதி வைத்தார் என்று அருணகிரிநாதர் சொல்வது ஒத்து போகிறது. ஆகையினால் அந்த கதை ஆத்தென்டிக் தான் என்று நிச்சயமாகிறது. நல்வழி என்பதைத்தான் சத்கதி என்கிறது. நல்வழியில் போய் லோக வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறதோடு சத்கதி முடியவில்லை. வாழ்க்கை போதும் என்று ஆகிற போது சர்க்கதி பெற வேணும் என்று மகான்கள் பிரார்த்தித்திருக்கிறார்களே, அந்த சர்க்கதி என்பதுதான் முடிவான சத்கதி மோக்ஷ மார்க்கம். தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்பதில் தர்ம மார்க்கத்தில் ஆரம்பிப்பது முடிவான மோட்ச மார்க்கத்தில் பூர்த்தியாகணும். அந்த நல்வழியில் ஔவையாரை தூக்கி கொண்டு போய் கைலாசத்தில் பார்வதி பரமேஸ்வராளிடம் சேர்ப்பிப்பதும் பிள்ளையார்தான்.